ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்க. இன்றைய நாள் சோபகிருது வருடம், சித்திரை மாதம் 29வது நாளுங்க. இன்னைக்கு வந்து ஆங்கில தேதிப்படி பார்க்கும் பொழுது 12வது நாள் மே மாதம் 2023, இன்று கிழமை வெள்ளிக்கிழமைங்க. நல்ல நேரம்னு பார்க்கும் பொழுது காலையில 9:30 பத்தரை நல்ல நேரங்க. 10:30 12 ராகு காலங்க. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 3:30 மதியம், அதாவது பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3:30 யமகண்டங்க. இன்றைக்கி வந்து யாருக்கு சந்திராசிரமம் பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாளை பற்றின திரைப்படங்களை நம்ம பார்க்கலாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் தாங்க இருக்காரு. அதனாலையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நட்சத்திரம் யார் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமும், மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அது அனைத்துமே மதியத்திற்கு பிறகு துவங்கலாம், மிக சிறப்புங்க. உங்களுக்கு வந்து காலையில் விட மத்தியானத்துக்கு மேலே மிக சிறப்பாக இருக்குங்க. மேஷராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது வேலை பளு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சராசரியாக நார்மலாகவே போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இடையூறுகளும் வராமல் இருக்குங்க. உங்களுடைய சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தருவார்கள். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மேல் படிப்புக்காக இன்றைக்கி வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு மனசில் ஒரு நல்ல மகிழ்வை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அமையுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்க ஏற்ற நாளாக அமையுதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியூர் பயணத்தாலும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலா அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. நீங்கள் வந்து எந்த சாமியை கும்பிடணும் வழிபடணும் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வந்து லக்ஷ்மியை வந்து வழிபடுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமையுங்க. பண வரவெல்லாம் நிச்சயமாக பஞ்சமே இல்லைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை மற்றும் பச்சைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 5 மற்றும் 8ங்க. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திலேயே உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக இரு வழிகளில் உங்களுக்கு பண வரவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வந்து 2 துறைகளில் வந்து வேலைகளை செய்து அதுக்குண்டான அனைத்தையும் வந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமுடன், யாருக்கும் இந்த ஷூரிட்டிலாம் போடாமல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விஷயத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாள்வது மிக சிறப்புங்க. தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க. கூடுமான வரை அவங்கள்ட்ட அமைதியாக பேசாமல் இருக்கிறதே நல்லதுங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளான நல்ல விஷயங்கள் நடக்குங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழிகளில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்ற சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பிதிர் வழி மூலியமாகவும் அல்லது வெளிநாடு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயப்பனை வழிபடுங்க. இன்றைக்கி மிக சிறப்பாகவே இந்த இருக்குங்க. உங்களுக்கு வந்து எந்த எண் மிக சிறந்த எண், அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இன்று அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 மற்றும் 8ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம்ங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிபதியே புதன் பகவானுங்க. குறிப்பாக இந்த கமிஷன்ஸ் லைனில் இருக்கவங்க, ப்ரோக்கரேஜ் லைனில் இருக்கவங்க, அல்லது வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, அதாவது வாக்கு தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இந்த HR லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த நாளாக அமையுதுங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்தில்
நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய நான்கு வழிகளில் கூட பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நான்கு வழி மீன்ஸ், இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிள்ளைகளால் பணம் வர அவங்க பணம் கொடுக்கலாம், அல்லது வெளியூர்லேருந்து பணம் அனுப்பலாம், கணவன் அனுப்பலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க நான்கு துறையில் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாடகை பணம் வர்றது இது மாதிரி விஷயங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நீங்கள் யாராவது தர வேண்டிய பணம் விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக தருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நிச்சயமாக கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு குடைய சுகாதிபதியாகிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு சம்மந்தப்பட்ட காரியங்களில் எண்ணங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு அதாவது அடுத்த லெவலுக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இன்று ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்களுக்கு வந்து எந்த கடவுள் கும்பலாம் அப்படின்னு பார்க்குறச்ச பெருமாளை வழிபடுவது மிக சிறப்புங்க. முடிஞ்சால் ஒரு முறை இன்று துளசி மாலையை சாத்துவதும் நல்லதுங்க. இல்லைன்னா பெருமாளை சேவிச்சுட்டு இன்றைய காரியங்களை ஈடுபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் பச்சை மற்றும் நீலம்ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 3 மற்றும் 5ங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் வீட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீச்சம் ஆக பெற்றிருந்தாலும் பல விதங்களில் உங்களுக்கு நன்மை கிடைப்பதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தைரியத்தை வளவழிப்பது நல்லது. உங்களுக்கு அதாவது ராசியிலேயே சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்த சுபாவம் இருந்தாலும் ஒரு அதாவது தைரியமும் மிளறக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப வில்லங்கம்லாம் இருக்கான்னு நன்கு ஆராய்ந்து கையெழுத்து போடுவது நல்லதுங்க. அல்லது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது நல்லதுங்க. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் நிச்சயமாக இருக்கணுன்னு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதை இனிதே முடியுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலத்தர ஸ்தானாதிபதியாக சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கலத்தரத்தால் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுங்க. இருந்தாலும் வந்து அதை முறியடித்து அவரோட கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரணையாக சென்றீர்கள் என்றால் உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மேடை பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக கையாள்வது நல்லதுங்க வார்த்தைகளை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாமியை கும்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக சிறந்ததுங்க. அம்மனை நினைத்து கொண்டு இன்று காரியங்களை எல்லாம் துவங்குங்கள், நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை மற்றும் மஞ்சள்ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 3 மற்றும் 5ங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளியூர்லேருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்துலாம் ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய சகோதர வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதிகமாக வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிறீர்கள் என்றால் இன்றைக்கி கைகலப்புகளும் ஏற்படுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயவுசெய்து சகோதர சகோதர வழியில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவெல்லாம் அந்யோன்யம் மிகுங்க. உங்களுடைய அதாவது உத்தியோகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாகவே அமையுங்க. உங்களுடைய வேலைகள் வந்து மிக விரைவாக முடித்து நற்பெயரை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இன்று ஈடுபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக அதாவது சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. பிள்ளைகளால் பல விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க.
அவருடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்று பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க. நல்ல வருவாய் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி இன்றைய நாள், அதாவது உங்களுக்கு எந்த சாமியை வழிபடணும் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அம்மன் வழிபாடு மிக சிறந்ததுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள்ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 1 மற்றும் 3ங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி ஆகிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சூரியன், குரு மற்றும் புதனுடன் வீற்றிருக்கிறாருங்க. இதனால அதாவது உங்கள் ராசி அதிபதியோடையே இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செவ்வாய் வேற மாறி இருக்காரு, லாபஸ்தானத்திலேயே செவ்வாய் இருக்காருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களுடைய சகோதர வழிகளில் நல்ல ஒரு திருப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவர்களுடைய முன்னேற்றமும் அதாவது அவர்களுக்கும் மிக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அவர்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை பெற்றுத்தருவார். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூரால் பயணத்தினால வந்து நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 அதாவது புதன் பகவானும் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் பண வரவுகள் கொஞ்சம் அதாவது தாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக வர வேண்டிய பணம் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு தனாதிபதியாக சுக்கர பகவான் அதாவது 10 என்று சொல்லக்கூடிய தொழிற்சானத்தில் விட்டுருக்கிறது நல்ல விஷயங்க. அதாவது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பணம் ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் பண வரவிற்கு, அதாவது எப்போதுமே கை செலவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக சனி பகவான் 6 ஆட்சியாக பெற்றிருக்கனால நிச்சயமாக உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சாயத்து இது மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாகிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறனால வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக சிறப்புங்க. இன்றைக்கி வந்து எந்த கடவுளை கும்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை சேவிச்சுட்டு போங்க. நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறக்கூடான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் பச்சைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 மற்றும் 5ங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதியாக சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில், அதாவது தனித்த சுக்கரனாக இருக்கிறனால நிச்சயமாக நீங்கள் எண்ணிய இலக்கை ஈட்டுவீர்கள். உங்களுடைய பிதிர்வழி ஆதரவு, அதாவது அப்பாவுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அது உங்களுக்கு இன்று சாதகமான ஒரு பணி நிச்சயமாக தருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்று மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக விண்ணப்பம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவான் உங்களுக்கு 7வது என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதுனால உங்களுடைய கணவனால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அவருடைய ஆதரவும் அவருடைய ஒத்துழைப்பும் இன்று உங்களுக்கு மிக நல்ல பலன்களை அள்ளித்தருங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல் உண்டுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்று அமையுதுங்க. வர வேண்டிய பணம் பாக்கி தொகைகள்லேருந்து வந்து சேரக்கூடிய சூழலும் இன்று உண்டாகுதுங்க. இன்று நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுங்க. வழிபட்டு இன்றைய நாளை துவங்கினீர்கள் என்றால் மிக சிறப்பாகவே அமையுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை மற்றும் பச்சைங்க. இன்று அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தீர்கள் என்றால் 5 மற்றும் 8ங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்ங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தார், அவரும் இப்போ பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்குங்க. அதாவது உங்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்களில் இன்று சாதகமான சூழல் உண்டு. உங்களுக்கு சகோதர வழியில் இதுவரை அதாவது பேசாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இன்று வந்து அவருடைய ஆதரவும் அனுசரணையும் கூடுங்க. உங்களுடைய மனைவி வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அன்யோன்யம்
மிகுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்பொழுது அதற்குண்டான காரியங்கள் அனைத்தும் செவ்வனே சிறப்பாக இன்று நடந்தேறுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு, அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ கல்வி முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகிய புதன் பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்தில் இருப்பதால் சிறு சிறு தடைகள் மாமன் வழியில், அதாவது மாமன் உறவில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளோ அல்லது வந்து மனஸ்தாபங்களோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அவர்களிடம் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் துறையில் வந்து பேமெண்ட் வராமல் லாக் ஆகக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்குங்க. ஸோ பண விஷயங்களில் இன்று அதாவது கவனமாக கையாளுவது மிக சிறப்புங்க. நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 8 மற்றும் 9ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு மற்றும் மஞ்சள்ங்க. இன்று நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலையும் விட்டிருக்கிறார். மற்றும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால கொஞ்சம் அந்த காரிய தடைகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அதுவும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் வண்டி ஓட்டாமல் அல்லது வந்து டிரைவர் வச்சோ அல்லதும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக சிறப்புங்க. அதாவது கூடுமான வரை தொலைபேசியிலேயே முடித்து கொள்வது நல்ல விஷயங்க. உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. வேலைப்பளு வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தாலும் அதே சிரத்தையுடன் நீங்கள் சிறப்பாக முடித்து நற்பெயரை வாங்கக்கூடிய சூழல் இன்று உண்டாகுங்க. உங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் உங்களுக்கு அதாவது மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்குங்க. அவர்களிடம் நற்பெயரை பெறுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இன்று மிக சிறப்பாகவே அமைதுங்க. இதனால் அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கும் பொழுது 5 மற்றும் 3ங்க. அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது பச்சை மற்றும் மஞ்சள்ங்க. எந்த கடவுளை நீங்கள் வழிபடலாம் தனுசு ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது ராகவேந்திரரை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள். மிக சிறப்பாக அமையுங்க. நன்றி, வணக்கம்ங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியதிபதியும் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாருங்க. ஸோ இதனால் என்ன விஷயங்கள் பார்க்கணுமோ, அது கடல் கடந்து விஷயங்கள் அல்லது வந்து வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் விஷயங்கள், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க, மினரல் வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை, ஷாப், டீ கடை, இது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் வைக்கக்கூடிய இன்றைக்கி தொழிலாளர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய அதாவது அவங்களுடைய பிள்ளைகளால் பல விதங்களில் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அவர்களை பற்றின கவலைகள் நிச்சயமாக இன்று மறையக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்குண்டான காரியங்கள், அதாவது விசா அப்ளை பண்ணுறது, அதனுடைய ஆவணங்களை வந்து சரிபார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பணங்கள் கிடைக்குங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைக்ரேஷன்ஸ் லைனில், அதாவது இடம் விட்டு இடம் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க ஒரு சிலருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளித்தருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் என்று பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு சிறு லாபமாவது அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எது என்று பார்த்தீர்கள் என்றால் 9 மற்றும் 3ங்க. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்ங்க. நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சனி பகவானை இன்னைக்கு மனதார நினைத்து கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாக நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க. நன்றி, வணக்கங்க.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றிருக்காருங்க. சந்திர நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க இன்னைக்கு சந்திரன், அதாவது திருவோண நட்சத்திரத்துல. இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டிராவல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குறுகிய தூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக அதற்குண்டான பணம் நிச்சயமா வந்து சேரும், அதாவது வருவாய் வருவதற்குண்டான காலகட்டமாக இன்னைக்கு இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாய் வழி உறவில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பழங்களையும் நல்ல செய்திகளும் பெறுவதற்குண்டான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வேலைப்பில் கொஞ்சம் சற்று கூடுதலாக இருக்கும், இருந்தாலும் அதை அழகாக முடிச்சிடுவீங்க, நல்ல பேரும் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக இன்றைக்கி கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த சாமியை கும்பிடலாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கண்ணே, நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் ஐயப்பனை வழிபட்டு நீங்கள் உங்களோட காரியங்களை ஆரம்பிங்க, நிச்சயமாக அனைத்துமே வந்து மிக சிறப்பாக முடியுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்புங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 மற்றும் 3ங்க. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து சிறு சிறு வியாபாரிகள் அதாவது நடைபாதை வியாபாரிகள் சொல்லலாம், ஈவன் வந்து பழம் சம்மந்தப்பட்ட அழுகக்கூடிய பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழம் பூ சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பழங்கள் கிடைக்கும், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உண்டுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றும் அது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களுக்கு, கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டர்கள் வந்து அப்படியே குவியும் அப்படின்ற அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பூமி கீழே ஒர்க் இருக்கும் இல்லையா, அதாவது நிலக்கடலை இந்த கிழங்கு வியாபாரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கல்வியில் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக சிறப்பாகவே முடியுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெளியூரில் போய் படிக்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் மாற்றணும், அதாவது மேற்படிப்பு படிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் மிக சிறப்பாகவே அமையுங்க. இந்த நாளை அழகாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்கச்ச மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நீங்கள் குரு வழிபாடு மிக சிறந்ததுங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் ஆடை சாத்துங்க, இல்லாவிட்டாலும் தட்சிணாமூர்த்தியை மனதால் நினைத்து கொண்டு இன்றைக்கி காரியம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே முடியுங்க. உங்களுக்கு எந்த நிறம் மிக சிறப்பு ஐ மீன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிவப்புங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 மற்றும் 9ங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.